வெல்கம் டு த தமிழ் ஃபுட்டி கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மணத்த தக்காளி கீரை சாறு. அதற்கு தேவையான பொருட்கள் மணத்த தக்காளி கீரை, மஞ்சள் தூள், அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், உப்பு, எண்ணெய், தாளிப்பதற்கு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் பால், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. மணத்த தக்காளி கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடுறோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு கீரை கொஞ்சம் வேகட்டுங்க. ஒரு கடாயை வச்சுட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஆயில் ஊற்றி அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே சீரகத்தையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி நம்ம கீரை வேக வச்சுட்ருக்கோம் பார்த்திங்களா, அதில் எடுத்து கொட்டிட வேண்டிதாங்க. அதை நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க கீரையில் இதை போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதுவும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகிருக்கா. பச்சை மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போது நம்ம அரைச்ச தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தை இது கூட சேர்த்துடலாம். நான் ரொம்ப தண்ணி விடலைங்க. எதுக்காகனா தேங்காய் பால் சேர்க்க போகிறோம், தண்ணி ஆயிரும், அதனால ரொம்ப தண்ணி ஊற்றலை. இப்போது தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க, ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள் நல்லா கீரைலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க வேணாங்க, ஸ்டவ்வை நீங்கள் அணைச்சி விட்றலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் நான். உடனடியாக சுவையான மணத்த தக்காளி கீரை சாறு ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.